இன்றைய தலைப்பாக ராம ஜனனம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக நாம் ராமாயணம் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையை இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும். ராம கூட்டல் அயனம். அயனம் என்றால் வழி என்று பொருள். நமக்கு பழக்கப்பட்ட வேறு இரண்டு வார்த்தைகளை சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும். உத்தராயணம், தட்சிணாயணம் என்று சொல்லுகிறோம். சூரியனுடைய உத்தர நோக்கி அதாவது வடக்கு நோக்கிய வழி என்பதால் உத்தராயணம், தெற்கு நோக்கிய பாதையில் சூரியன் பயணிப்பதால் அதற்கு தட்சிணாயணம் என்று பெயர். ஆக வழி என்று பொருள். அயனம் என்றால் வழி, ராம அயனம் என்றால் ராமனினுடைய வழி. தமிழிலே மிக எளிமையாக சொல்ல வேண்டுமானால் ராமனினுடைய வழி ஓரில் ஓர் சொல் ஓர் இல் என்றபடி வாழ்ந்தவன். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற நான்கு யுகங்களிலே கிருதயுகம் முடிந்து திரேதாயுகத்திலே ராமாயண காலம் நிகழ்கிறது. ராமஜனனம் ஆகிவிட்டது. இப்ப நம்ம ரத்னாகரிலிருந்து வரணும், அப்பதான் அந்த கதை உங்களுக்கு அழகாக புரியும். ஆக நாரதர் கேட்ட கேள்விக்கு, பாவத்திலிருந்து விடுபடுகிறேன், எனக்கு மந்திரம் சொல்லுங்கள், ராமநாமம் தான். எங்கே சொல் பார்க்கலாம்? ஆனால் வால்மீ அந்த ரத்னாகர் என்கின்ற திருடனினுடைய வாயிலே ராம என்ற சப்தம் நுழையவே இல்லை. அது என்ன கஷ்டம்? எல்லாம் பேசுற அப்படி ராமன்னு சொல்ல முடியாதுன்னா நாமளும் தான் எல்லாம் பேசுறோம். நாம நித்தியமும் ராமநாம ஜபத்தை செய்யறோமா இல்லையே? அது கஷ்டம் இல்லையே? ரெண்டு எடுத்து இருக்கிறதுலயே எளிமையான மந்திரம் செய்யறது இல்லையே நம்ம? அது போலத்தான் ரத்னாகருக்கும் வாயிலே அது நுழையவில்லை. அடுத்து ரத்னாகர் கேட்டான், என்னால் அதை சொல்ல முடியவில்லை, வழி சொல்லுங்கள். அங்கே என்ன இருக்கிறது? ஒரு மரத்தை காட்டினார். மரா, மர, மரா என்று பன்முறை சொல்லிப்பார், அது ராம என்று மாறும். மரா என்று அந்த வார்த்தையானது தொடர்ந்து சொல்லிப்பார்த்தான் அந்த ரத்னாகர், ராம என்று மாறியது. இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து இதை ஜபித்து வா, பாவத்திலிருந்து விடுபடுவாய், உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நாரதர் ஆரம்பித்து வைத்து விட்டு சென்று விட்டார். நாரதருடைய வேலையே அப்படித்தான், அவர் ஆரம்பித்து வைத்து விடுவார், பிறகு யார் மூலமாவது முடியும். இப்பொழுது ரத்னாகர் உட்கார்ந்து ராம ஜபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். புற்று எழும்புகிறது. ஒரு ஆண்டு அல்ல, இரண்டு ஆண்டு அல்ல, பல நூறு ஆண்டுகள் ஜபம் செய்கிறான். நம்முடைய காலகட்டமும் நம்முடைய கணக்கும் வேற. நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு வருஷம் எப்படி செஞ்சாங்க? காற்றை கொண்டே சுவாசித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். சிலர் எழுந்து ஜபத்திலிருந்து வெளியே வந்து பழம் கனிகளை, கிழங்கு வகைகளை உண்டு செய்தவர்கள் உண்டு. காலம் வேறு. இப்ப என்ன காலம்? கலியுகம். அது வந்து திரேதாயுகம். திரேதாயுகத்திலே அந்த நடைமுறைகள் எல்லாம் வேற, இப்ப இருக்கிற நடைமுறைகளே வேற. அதனால் ரத்னாகர் தொடர்ந்து ஜபிக்க 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 சுற்றிலும் புற்று எழும்புகிறது. ஒரு நாள் புற்றில் இருந்து அவரை வெளியே கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நாரதர் வரவில்லை, நாரதருடைய தந்தை வருகிறார். பிரம்மரே வந்து ஜபத் பிரம்மனே வந்து அவருக்கு தேவையான சக்தியை தந்து புற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து, உனக்கு இன்றிலிருந்து என்ன பெயர் தெரியுமா? வால்மீகி. ஏனென்றால் வடமொழியிலே வான்மீகம் என்றால் புற்று. புற்றிலிருந்து அவர் வெளியே கிளம்பியதால் வால்மீகி என்று பெயர். நீ ராமனினுடைய கதையை இயற்றுவாயாக என்று பேசினார். ராமனினுடைய கதையா? எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாதே. ராமன் பிறந்தாயிற்று, நீ அங்கேயே சென்று பார்த்து கூட எழுதலாம். சரி, ஆனால் ராமன் பிறந்தது முதல் இன்று 6 வயது 7 வயது இருக்கும் அந்த காலகட்டத்தை எப்படி நான் எழுதுவேன்? அதற்கு பிரம்மதேவர் சொன்னார், உள்ளங்கை நெல்லிக்கனி போல அழகாக உனக்கு அவ்வளவும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்திலே நாரதர் அங்கே மீண்டும் வந்தார். நாரதரிடத்திலே வால்மீகி ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் ராமன், ராமரை பற்றி எழுத வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அவர் அவ்வளவு சிறப்பானவரா? அப்படி கேட்கும் பொழுது நாரதர் அழகாக பதில் சொல்லுகிறார், இல்லை, ராம என்கின்ற சப்தமே இனிமையானது. ராமாயணத்தை நீ எழுத வேண்டும். ஏனென்றால் 16 கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய குணங்களை உடைய ஒரே கடவுள் ராமன் தான். இப்பொழுது மனிதனாக அவதாரம் செய்திருக்கிறார், அவரை பற்றி நீ ராமாயணம் எழுதுன. ராமாயணம் வால்மீகி எழுத ஆரம்பிப்பதற்கு முன்பு பிரம்மதேவரும் நாரதரும் ஆசீர்வதித்து அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். புறப்பட்டு மெல்ல மெல்ல நடந்து போகிறார். வழியிலே ஒரு மரம், அந்த மரத்திலே 2 பறவைகள். அந்த பறவைகளுக்கு என்ன பெயர்னா கிரௌஞ்ச பக்ஷின்னு பேர் வடமொழியில. தமிழ்ல அன்றில் பறவைகள்ம்பாங்க, இல்ல ஆங்கிலத்துல சொல்லணும்னா லவ் பேர்ட்ஸ். ஒரு பறவை இறந்தால் இன்னொரு பறவை தானாக இறந்து விடும். அப்படிப்பட்ட பறவைகள் இணையாகத்தான் இருக்கும். இணையாக இருந்ததோடு அல்லாமல் அன்று பார்த்து அவை இணை சேர்ந்து இருந்தன. அதில் ஒரு பறவையை ஒரு வேடன் சுட்டான், அம்பு கொண்டு எய்தான்.
எய்த மாத்திரத்திலே அந்த ஒரு பெண் பறவை கீழே விழுந்து இறந்தது. அப்பொழுது அடுத்த நொடியே இன்னொரு பறவையும் அங்கே இருந்த ஒரு நெருப்பிலே போய் விழுந்து இறந்தது. முத முதல்ல இந்த காட்சியை தான் பார்க்கிறார். யாரு? ரத்னாகரா இருந்து வால்மீகியா மாறிய முனிவர். இப்ப முனிவர் வால்மீகி இதை பார்த்த உடனே என்ன பண்றாரு? கிரௌஞ்ச பக்ஷியின் மேலே முதல் ஸ்லோகத்தை எழுதுகிறார். அதாவது இரண்டும் சேர்ந்திருந்த அந்த கிரௌஞ்ச பக்ஷியை, வேடனே நீ அம்பி எய்து கொன்றாயே, இது நல்லதாக தெரிகிறதா? இப்படித்தான் அது அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது வால்மீகியில். என்ன அர்த்தம்னா, பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பெருமாள் லக்ஷ்மியோடு இணையாக சேர்ந்து இருக்கின்றார்கள். இப்பொழுது ராமஜனனமாக வருகிறார்கள். சீதா ஒரு இடத்திலே பிறக்க மீண்டும் இருவரும் வனவாசம் செல்லும் பொழுது பிரிகிறார்கள் என்பதை மனதிலே கொண்டு கிரௌஞ்ச பக்ஷியை மனதிலே வைத்து உருவகித்து எழுதப்பட்ட ஸ்லோகமாக இருக்கிறது என்று உபன்யாசகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். மிக அழகாக அற்புதமாக அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஸ்லோகம் ஸ்லோகமாக இருக்கிறது. அந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்து அவர் மொத்தம் 24,000 ஸ்லோகங்களை எழுதுகிறார். தமிழ்ல கம்பர் எழுதிய பாடல்கள் 10,359 பாடல்கள். சரிபாதி, கொஞ்சம் சரிபாதிக்கு கம்மி, 12,000 பாடல்கள் வாங்க ஒரு சிலர். ஆனால் வால்மீகி எழுதுனது வந்து மொத்தம் 24,000 ஸ்லோகம். அதுல முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒவ்வொரு 1,000 ஸ்லோகத்துக்கும் காயத்ரி ஜபத்தினுடைய எழுத்து அங்க வரும். முதல் 1,000 ஸ்லோகத்துல காயத்ரி ஜபத்தினுடைய முதல் எழுத்து ஓம் தத்சவித்ருவரேண்யம்ன்றதுல அந்த முதல் எழுத்திலிருந்து ஆரம்பிச்சு 1,000 ஸ்லோகங்களுக்கு ஒன்றாக வரும். இப்படி அற்புதமாக அந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வால்மீகி ராமாயணம் வந்து காயத்ரி ஜபத்தை செய்த பலன் வால்மீகி ராமாயணத்தை முழுமையாக படித்தால் கிடைக்கும். நம்மளால முடியாதுன்னா சுந்தரகாண்டத்தை படிச்சா கூட போதும். சுந்தரகாண்டத்தை படிச்சாவே முழுக்க வால்மீகி ராமாயணத்தை படித்த பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல இல்லை, இந்து கல்ச்சர்ல எதுலையும் இல்லை. அதனால காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதற்கு பதில் வால்மீகி ராமாயணத்திலே இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட ஸ்லோகங்களை படிக்கலாம். அதெல்லாம் முடியாதுன்னா சுந்தரகாண்டத்தினுடைய சாராம்சத்தை தமிழிலே எழுதி இருக்கக்கூடியதை கூட படிக்கலாம். அந்த அளவுக்கு மிக உயர்ந்ததான அந்த வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது. இது ஒரு புறம் இருக்க, இந்த ராமாயணத்தினுடைய பெயர் காரணத்தை சொன்னோம். நிறைய பேருக்கு தெரியாது வால்மீகி எழுதின ராமாயணம் வால்மீகி ராமாயணம் நினைக்கிறோம். வால்மீகி அப்படி பெயர் வைக்கவில்லை. அவர் நல்லா யோசனை பண்ணாரு. ராமனினுடைய பெயரை வைத்து ராமாயணம்னு வைக்கலாமான்னு பார்த்தார். அதெல்லாம் பின்னாடி வந்தது. வால்மீகியே வச்ச பெயர் என்னன்னு கேட்டா, சீதாயாம் சரிதம் மகத்து. சீதாயாம் சரிதம் மகத் அப்படின்னா என்ன? சீதையினுடைய சரித்திரத்தை மகத்துவமாக சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். ஏனென்றால் தமிழிலே கூட சொல்லுவார்கள், சிறை இருந்தால் ஏற்றம் கூறும் காப்பியம்னு. சிறை இருந்தால் ஏற்றம் கூறும் காப்பியம். ராமனை விட மிக கொடுமையான காலகட்டத்தை அனுபவித்தவள் சீதை. அதனால் சிறை இருந்தவளினுடைய ஏற்றத்தை கூறக்கூடிய காப்பியம் என்கின்ற அர்த்தத்திலே சீதையினுடைய பெயரிலே தான் வால்மீகி சீதாயாம் சரிதம் மகத் என்று பெயர் வைத்தார். பின்னாடி அவ்வளவு நீளமா சொல்ல முடியாதுன்னா ராமாயணம், அயனம்னா வழி, ராமாயணம் ராமனின் வழி என்கின்ற அர்த்தத்திலே வால்மீகி எழுதினார். ஆனால் தமிழிலே கம்பர் எழுதும் போது கூட ராமாவதாரம்னு பேர் வச்சார். ஆனா நாம சொல்லும் பொழுதுக்கு என்ன பண்ணிட்டோம், கம்பர் எழுதிய ராமாயணம் வால்மீகி எழுதிய ராமாயணம்னு ரெண்டையும் பிரிச்சு பாக்குறதால இதை கம்பராமாயணம்னு சொல்லிட்டோம். இந்த பெயர் காரணத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நம்ம கதைக்குள்ள நுழையணும். வால்மீகி என்ன பண்றாரு, அந்த அயோத்தியில் தசரதன் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கே வராரு. தசரதன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை செய்யலான் பாருங்க. கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லுவார், வள்ளல் இன்மையால் ஓர் வறுமையின்மையால் ஓர் வள்ளல் இல்லையாம். வறுமையே இல்லை, அதனால அங்க வள்ளல்களே இல்லை. வறுமை இருந்தாதானே வள்ளல்ன்றது ஒருத்தர் வேணும். யாரும் கேட்பவர்கள் இல்லை, அதனால் கொடுப்பவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட சிறப்பான கோசலை தேசத்திலே அயோத்தியை தலைநகராக கொண்டு தசரதன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அதில் பார்த்தால் தசரதனுடைய ஆட்சி காலம் 60,000 ஆண்டுகள். ஒரு சிலர் கதையிலே சொல்வார்கள், வால்மீகி தான் நமக்கு ஆத்தன்டிகேஷன் ப்ரூஃப். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சிலர் எழுதுறாங்க தசரதன் 11,000 மனைவிகள் 10,000 மனைவிகள் உடையவர்னு. அதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த காலத்திலே பலதார மனம் என்பது மன்னர்களுக்கு சகஜம். இவர் எவ்வளவு பேரை மணந்து கொண்டார்னா 350 மனைவிகள் இருந்தார்கள் அப்படின்னு வால்மீகி குறிக்கிறார். ஆனால் 350 பேரும் மனைவியராக வாழ்றதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க அரண்மனையில் இருப்பாங்க. 3 பேர் தான் அதுல முக்கியமான மனைவியர். அதுல கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி.
இதுல இந்த மூணு பேரை பத்தி சில சிறப்பான அம்சங்களை உங்களுக்கு தெரிவித்து விட்டால்தான் நாம வால்மீகி ராமாயணத்துக்குள்ள நுழைய முடியும். என்னன்னு பார்த்தா, கௌசல்யை கோசல தேசத்தையே சேர்ந்தவள், அறிவால் உயர்ந்தவள், அமைதி பண்பு என்கின்ற தன்மையை உடையவள். அதற்கடுத்து சுமித்திரை, ஒரு மன்னன் சுமித்திரை என்ற தன்னுடைய பெண்ணை, நான் வெளி தேசத்திற்கு செல்லுகிறேன், நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தசரதனிடம் சொல்லிவிட்டு சென்ற பொழுது மீண்டும் அவர் வரவே இல்லை என்பதால் சுமித்திரையை தானே திருமணம் செய்து கொண்டார். அப்படிப்பட்ட அந்த சுமித்திரையினுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்ததுன்னா, அதாவது ராமாயணம் நடந்தது திரேதாயுகம், அதற்கடுத்து மகாபாரதம், அதுல பகவத்கீதை, கிருஷ்ணர் இதெல்லாம் வருது துவாபர யுகம். துவாபர யுகத்திலே எழுதப்பட்ட மகாபாரதத்திலே வரக்கூடிய 18 அத்தியாயத்தை உடையது இது பகவத்கீதை. பகவத்கீதை யார் யாருக்கு சொன்னது? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகன்றது. அந்த அர்ஜுனனுக்கு பகன்ற பகவத்கீதையினுடைய வாழ்வியல் முறையை அதுக்கு முன்னாடி யுகத்துல பிறந்த சுமித்திரை பின்பற்றி கொண்டிருந்தாள். அது எப்படி சாத்தியம்னா, இது ரெண்டையும் நாம் இப்ப கலியுகத்திலே பார்ப்பதால் எழுதக்கூடியவர்கள் ஆய்வு செய்து எழுதுகிறார்கள். சுமித்திரையினுடைய வாழ்வியல் முறை பகவத்கீதை வாழ்க்கை என்று. அதாவது கௌசல்யை அறிவால் வாழ்ந்தாள், நல்லா புரிஞ்சுக்கணும், கௌசல்யை அறிவால் வாழ்ந்தாள், சுமித்திரை அறிவால் வாழவில்லை, ஞானத்தால் வாழ்ந்தாள். அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு என்பது எப்படிப்பட்டதுன்னா, இங்கே நேராக சென்றால் இது பாதை இருக்கிறது, பிறகு இப்படி திரும்ப வேண்டும் என்று நமக்கு புரியக்கூடிய தன்மை இருக்கிறது, அது அறிவு. ஆனால் இப்ப அங்க இருக்கக்கூடிய சிலையாகப்பட்டாலும் கூட அது இறைவன், அதன் மூலமாக பக்தி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே நாம் ஊறி திளைப்போமானால் அது ஞானம். ஆக சுமித்திரை ஞானத்தில் வாழ்ந்தவள், இந்த உலகப்பற்று என்பது கிடையாது. அப்படிப்பட்ட சிறந்த வாழ்வியல் முறையுடையவளாக இருந்ததால்தான் சுமித்திரையின் மேல் அளவு கடந்த பாசம் தசரதனுக்கு இருந்தது. அது ஒரு பரம் இருக்க, கைகேயி எப்படிப்பட்டவள்னு பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும், ஒருத்தர் கோசல தேசத்தையே சேர்ந்தவ கௌசல்யா, அதற்கடுத்து கைக்கு எது சுமித்திரை அங்கிருந்து வந்து ஒருவர் மூலமாக அடைக்கலமாக தரப்பட்டவள், அதற்கடுத்து கைகேயி, இப்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கே கே எம் என்கின்ற தேசத்தை சேர்ந்தவள், இப்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அங்கிருந்து திருமணம் செய்து கொண்ட வந்தது. ஆக கைகேயி எப்படிப்பட்டவள்னா, முதல் பெண் மனைவி வந்து அறிவால் வாழ்ந்தவள், சுமித்திரை ஞானத்தால் வாழ்ந்தவள், கைகேயி அப்படி அல்ல, உணர்ச்சி பிளம்பாக வாழ்ந்தவள், எப்பயுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாள். அதாவது எதற்காக இந்த செய்தி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வால்மீகியில், நம்முடைய ஊரிலும் கூட நம்முடைய வீட்டிலும் கூட மூன்று விதமாகப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராங்க. ஒருவர் அறிவால் வாழக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, ஒரு சிலர் ஞானத்தில் வாழக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, ஒரு சிலர் உணர்ச்சியலாகியே வாழ்ந்து மற்றவர்களையும் உணர்ச்சி வசப்பட செய்து வாழ்வியல் முறையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால அதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதாலேயே அப்படி நம்ம பெரியவங்க இது மூலமா சொல்லி வச்சிருக்காங்க. ஆக மூன்று மனைவியரோடு தசரதன் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டான். ஆட்சியில ஒரு சலிப்பு வந்தது. ஒரு நாள் யாருமே இல்லை, உட்கார்ந்து யோசிக்கிறான் தசரதன். என்ன யோசனை அவனுக்குன்னா, இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டுமே, நமக்கு ஒரு ஆண் வாரிசு இன்னும் ஏற்படவில்லையே. அந்த காலத்துல மன்னர்களுக்கு கட்டாயம் ஆண் வாரிசு ஏற்படணும், ஏற்படலைன்னா அவருடைய தம்பி அண்ணன் அவங்களுடைய குழந்தைகள் அல்லது தத்தெடுத்தாவது வாரிசை நியமிச்சுட்டு போகணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வழக்கம் இருந்தது, பெண்களை நியமிக்க கூடாது. ஆனால் தசரதனுக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆனால் பெண் குழந்தைகள் இருந்தது. நிறைய பேருக்கு தெரியாது, ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தது. அதுல ஒரு பெண் குழந்தைக்கு பேர் தான் சாந்தை. அந்த சாந்தை என்ன பண்ணாரு, நிறைய பெண் குழந்தைகள் இருந்தா யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு இவர் தத்து கொடுத்தாரு. தசரதன் மிக அற்புதமான வாழ்க்கை முறையை பின்பற்றி கொண்டிருந்தவன், ஏகப்பட்ட புண்ணியவான். அது மட்டும் இல்லாம தேவரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் முதலானவர்களே அவங்களால அரக்கர்கள் அழிக்க முடியலன்னா தசரதனைத்தான் உதவிக்கு நாடுவார்கள். அங்கிருந்து இங்க வருவாங்க. அந்த விஸ்வாமித்திரரே அடுத்து நாளைக்கு சொல்லக்கூடியதுல சொல்றேன், விஸ்வாமித்திரரே அதுதான் சொல்றாரு. அதாவது பிரம்மாவை பார்த்து முடியல, விஷ்ணுவை பார்த்து முடியல, சங்கரரை பார்த்து முடியல சிவன், அதுக்கடுத்து இந்திரனை பார்த்தோம் முடியவில்லை என்றால் உன்னைத்தானே வந்து நாங்கள் நாடுகிறோம். அதுக்கடுத்து கடைசியா யார் வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கறது அரக்கர்களினுடைய தொந்தரவுன்னா தசரதன் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சி முறையை பின்பற்றி கொண்டிருந்த தசரதன் மனக்லேசத்தால் ஆட்படுகிறான். எல்லா செல்வமும் இருந்தது, ஆனால் குழந்தை செல்வம் எனக்கு ஏற்படவில்லையே, அதாவது ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு வருந்தி உட்கார்ந்து கொண்டு விடுகிறான். அப்பொழுது அங்க குலகுரு வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் என்ன கேட்கிறாருன்னா,
தசரதா ஏன் இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாய் தலை கவிழ்ந்து? அதற்கு தசரதன் சொல்லுகிறான், எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றன, ஆனால் ஆண் குழந்தைகள் இல்லை. ஆண் குழந்தைகள் இல்லை என்றால் புத்திரானாம் புன்னரகம், அதாவது நம்மை நரகத்தில் இருந்து வெளிக்கொணர்வது ஆண் குழந்தைகள் தான் என்று சொல்வார்களே, அதனால் எனக்கு ஆண் குழந்தை ஆண் வாரிசு ஏற்படவில்லை. அப்படியானால் நான் பாவம் செய்தவனா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். பாவம் செய்தவனா என்ற கேள்விக்கு வசிஷ்டர் சொல்றாரு, நீ பாவம் செய்தவனாக இருந்திருந்தால் இவ்வளவு நாள் அதற்கு பரிகாரமாக ஏதாவது ஒன்றை செய்ய சொல்லி இருப்பேனே, எனக்கு தெரியாத குலகுருவிற்கு, நீ பாவம் செய்யவில்லை, ஆனால் உனக்கு குழந்தை பேர் வாய்க்காததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னார். என்னன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. வால்மீகி எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பாவம் செய்ததால் குழந்தை பேர் வாய்க்கவில்லை என்று இல்லை, புண்ணியம் அதிகமானதால் உனக்கு குழந்தை பேர் வாய்க்கவில்லை. புது தகவல். இது எப்படி சாத்தியம்னா, புண்ணியம் அதிகமானாலும் குழந்தை பேர் இல்லைன்னு வசிஷ்டர் சொன்னதும் நல்ல குனிஞ்சிருந்த தசரதன் இப்படி பார்த்தான், புண்ணியத்தாலும் கூட குழந்தை பேர் வாய்க்காதா, அப்படி என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, புண்ணிய பலன் அதிகமானதால் தெய்வங்கள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவாவே மூணு பேரும் கலந்து ஆலோசிச்சாங்களாம், தசரதன் எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறான், அப்படிப்பட்ட புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அவனுக்கு எப்படிப்பட்ட குழந்தையை நாம் தருவது என்று புரியவில்லையே என்று யோசித்தார்களாம். அதுதான் அதுல முக்கியம். ஆக அவ்வாறு யோசித்துக் கொண்டு அவர்களே ஒரு முடிவுக்கு வராம 60,000 வருஷங்கள் ஆயிடுச்சு. சரி இப்ப என்ன செய்யலாம், எனக்கு ஆண் குழந்தை வேண்டும். தசரதன் கேட்கும் பொழுது வசிஷ்டர் சொல்லுகிறார், இல்லை நிச்சயமாக உண்டு, ஆனால் நாம் ஒரு ஹோமத்தை செய்யலாம்னு முதல்ல வசிஷ்டர் சொல்றார். உடனே திருப்பி தசரதன் ஒரு கேள்வி தொடுக்கிறார், ஹோமம் என்றால் ஒரு பரிகாரம் மாதிரி அது, அப்ப பரிகாரம் ஆகுதுன்னா நான் பாவத்தை செய்தவனேன்னு அர்த்தமா அப்படின்னார். இல்ல, விஷயத்தை நிதானமா புரிஞ்சுக்கோங்க, அதுக்குதான் சிறந்த குலகுரு வேணும்ன்றது. குலகுரு வசிஷ்டர் சொல்றாரு, அப்படி கிடையாது, பாவத்தை செய்ததால் இந்த ஹோமம் கிடையாது, பாவத்தை செய்திருப்பேனோ என்று ஒரு ஐயம் உனக்கு இருக்கிறது, அந்த ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த ஹோமத்தை செய்யினார். என்ன ஹோமம்னா, முதல்ல முடிவான ஹோமம் அஸ்வமேத யாகம் தான். ஹோமம் கிடையாது, யாகங்கள் மிகப்பெரியது. ஆனால் மற்ற மந்திரிகளோட கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க, அஸ்வமேத யாகத்தையும் செய்யலாம், புத்திரகாமேஷ்டி என்று சொல்லக்கூடிய யாகத்தையும் செய்யலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். பொதுவாக ஒரு ஹோமம், நம்ம கோயில்கள்லாம் ஹோமம் நடந்தா பார்த்துருப்பீங்க, ஹோமம் நடந்தா ஒரு வயதான பெரிய தம்பதிகளை உட்கார வைப்பாங்க, அதுல ஆச்சார் ஹோமம் பண்ணுவாரு, ஒரு ரெண்டு தம்பதிகளை உட்கார வச்சு அவங்கள இதெல்லாம் போட சொல்லி அது பண்ணுவாங்க. அதனால யார் எந்த இரண்டு தம்பதிகளை உட்கார வைத்தால் சிறப்பாக இருக்கும், அடுத்த கேள்வியை அந்த மந்திரிகள்ட ஆலோசிச்சார் வசிஷ்டர். தசரதனும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், எந்த இரண்டு தம்பதிகளை உட்கார வைக்கலாம், நம்ம வீட்லயே உட்கார வைக்கலாமா, இங்க வெளியில இருந்து அழைச்சிட்டு வரலாமா, யார் வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசம் என்று ஒன்று உண்டு, அந்த அங்க தேசத்திலே உத்தானபாதன் என்ற மன்னன், உத்தானபாதனினுடைய மகன் ரோமபாதன். ரோமபாதனை யாருக்கும் தெரியாம இல்ல, ஏன்னா தசரதனுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தைகள் நிறைய பெண் குழந்தைகளை, ஒரு பெண் குழந்தையினுடைய பெயரை கொஞ்சம் முன்னாடி சொன்ன சாந்தைன்னு, அந்த சாந்தையை தத்தெடுத்து கொண்டவர் யாருன்னு கேட்டா அந்த ரோமபாதன் தான். பக்கத்து தேசம், அவர் எனக்கு பெண் குழந்தையை கூட நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு தத்தெடுத்தார். அந்த பெண் குழந்தை இன்று வளர்ந்து இருக்கிறது, பருவ பெண்ணாக இருக்கிறது. அந்த ஊர்ல 12 ஆண்டுகள் வறட்சி ஏற்பட்டது. இப்ப மட்டும் வறட்சி இல்லை, அந்த காலத்திலயும் இந்த மாதிரி வறட்சிகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதுவும் 12 வருஷம். அப்படிப்பட்ட வறட்சி ஏற்பட்ட காலத்துல என்ன செய்யலாம்னு யோசிச்சாங்க. யோசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க, பக்கத்திலே இருக்கக்கூடிய வனத்திலே ஒரு ரிஷி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த ரிஷியை அழைத்து வரலாம். அந்த ரிஷியினுடைய பெயர் என்னன்னு கேட்டா ரிஷி ஸ்ரீங்கர்னு பேர், தமிழ்ல கலைக்கோட்டு முனிவர்னு பேர். கலைனா மான், கோடுனா கொம்பு, மான் கொம்பு ரெண்டு தலையில அவருக்கு இருக்கும் எப்பயுமே, மான் கொம்பு மாதிரி. ஆனா அந்த முனிவருக்குடைய தன்மை எப்படின்னா, மனித வாசமே இல்லாதவர். நாமெல்லாம் மனிதர்கள பார்க்கிறோம் வாழ்றோம், அவர் பார்த்ததே இல்லை. மனிதர்களை பார்த்தா இது பொது மிருகமானு பார்ப்பார், ஆனால் அவர் வந்து தான் மனிதர் என்பதும் தெரியாது. அவர் ஒரு ஞானி, அவ்வளவுதான். அவருக்கு என்ன ஒரு தன்மைன்னா, அவரை நாம் அழைச்சிட்டு வந்தோம்னா மழை வரும். இப்ப கூட சங்கரா டிவியில ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தினமுமே, ரிஷி சங்கரனுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, இதை நீங்கள் தினமும் சொன்னால் உங்கள் ஊரிலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை, இல்லைன்னா நீங்க அந்த ஸ்லோகம் நீங்க தெரியலன்னா யூடியூப்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான்.
அந்த மாதிரி ரிஷிசங்கரனுடைய ஸ்லோகத்தை சொல்லுகிறார்கள். அந்த ரிஷிசங்கரையே அழைத்து வரலாம் என்று அங்க தேசத்திலே முடிவு செய்தார்கள். உடனே என்ன பண்ணாங்க, பெண்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்களை தான் பொதுவா போய் அழைச்சிட்டு வர சொல்லணும். அங்க தேசத்திலே முடிவுக்கு வந்தது எப்படின்னா, ஒரு நாலு பெண்களை அனுப்பி அவரை அழைச்சிட்டு வரலாம்னு பெண்களை அனுப்புனாங்க. முதல்ல அவர் பயப்பட்டார் யாரோ என்னவோன்னு, மெல்ல மெல்ல பழகி அவரை அழைத்து வந்தார்கள். ரிஷிசங்கர் வந்த நேரம் அங்க தேசத்திலே நன்றாக மழை பெய்தது. ஆனால் ரோம் உத்தானபாதனுடைய மகன் ரோமபாதன் என்ன பண்ணாரு, தன்னுடைய வளர்ப்பு மகளாகிய அதாவது தசரதனிடமிருந்து தத்தெடுத்துப்பட்ட அந்த பெண்ணான சாந்தையை ரிஷிசங்கருக்கு திருமணம் செஞ்சு வச்சார். அதாவது எப்படின்னா, அவரே வந்து காட்டுல திருமணமும் வேணாம் எதுவும் வேணாம், மனித வாசமே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தார். அவரை வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு வந்து மழை பெய்ய வச்சு ஒரு பெண்ணையும் கொடுத்தாங்க. ஆனால் அவர் திருமண வாழ்க்கை வாழவில்லை, மீண்டும் காட்டிற்கே சென்றார். தமிழில் வடமொழியில் நான்கு விதமான முறைகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பிரம்மச்சரியம், அதற்கடுத்தது கிரகஸ்தம், கிரகஸ்தத்துக்கு அடுத்தது வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்யாசம். பிரம்மச்சரியம்ன்றது திருமணம் ஆகாமல் வாழக்கூடிய நிலை. அதற்கடுத்தது கிரகஸ்தம்னா நம்ம திருமண வாழ்க்கை இல்லறம், இல்லறத்திற்கு அப்புறம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா என்னன்னு கேட்டால், திருமணம் ஆயிருக்கணும் ஆனால் திருமணத்திற்கான எந்த அடையாளங்களையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருவரும் சந்நியாசமாக காட்டிலே வாழ்வது, ஒரே குடில வாழணும், இருவரும் வந்து சந்நியாசமாக வாழ்வது, மனைவி உடனே இருக்கணும் ஆனாலும் சந்நியாச வாழ்க்கை வாழ்வது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை ரிஷிசங்கர் இப்ப வாழ்ந்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ரிஷிசங்கரை அழைத்து வரலாம்னு தசரதனுடைய அவையிலே முடிவானது. முடிவானது என்னாச்சு, போய் அழைச்சாங்க, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்கன்னா, சாந்தை யாரு, தசரதனினுடைய உண்மையான மகள், அவள் தான் அங்கே தத்து கொடுக்கப்பட்டிருக்கிறாள். எப்பயுமே வீட்டிற்கு நம்முடைய அக்காவோ தங்கச்சியோ வந்து ஆசீர்வாதம் பண்ணா ஒரு சிறப்பு, மன ஹெண்ணு மகளோ அப்படிம்பாங்க கன்னடத்திலே. ஆக அந்த பெண்ணை அவளோடு சேர்ந்து மாப்பிள்ளையோடு வந்தால் இன்னும் சிறப்புன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அப்படி தசரதன் ஹோமம் நடக்க ஆரம்பிச்சது. நம்ம ஊர்ல ஹோமம்னா, இப்ப நம்ம கோவில்கள்லாம் ஹோமம் நடத்துறாங்க, ஹோமம் உண்டுன்னு போர்டல எழுதிட்டாவே என்னென்ன ஹோமம்னு அடுத்து நம்ம ஆளுங்க படிப்பாங்க. கணபதி ஹோமமோ இல்லை சுதர்சன ஹோமம் உண்டு, இல்லை கோவில்களில் ஸ்பெஷலாக தன்வந்திரி ஹோமம் நடக்குதுன்னா உடனே நம்ம ஆளுங்க என்ன முடிப்பாங்க, ஓ நாலு ஹோமமா, அப்போ சாப்பாட்டுக்கு லேட் ஆகும் போல இருக்கு, மூணு ஹோமம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். அதாவது நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு, செவி அதாவது வயிற்று செவிக்குணவு உண்டென்றால் வேண்டாம், வயிற்றுக்குணவுன்னா வரும். இப்போ அதனால தான் எல்லாமே ப்ரோக்ராம் ஷெட்யூல்லையே இரவு பல ஆகாரம் உண்டு, இல்லைனா சிற்றுண்டி உண்டு, ஏதாவது போட்டுட்டே இது பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அப்பொழுது அப்படி அல்ல, புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு 12 மாதங்கள் யாகம் செய்தார். 12 மாதங்கள் செய்தார்கள், சாதாரணம் கிடையாது. தினமுமே ஹோமம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாகங்கள். அதில் ரிஷிசங்கரும் சாந்தையும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் புரோகிதர்கள் சொல்ல சொல்ல யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 12 மாதங்கள் அந்த யாகம் நடந்தது. அந்த யாகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே இது ஒரு புறம் இருக்க, ராவணன் ஏற்கனவே அங்க பல 1000 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். கிருத்தயுகத்திலிருந்து ராவணனுடைய ஆட்சி தொடருது. அதனால தேவரோலகத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் மற்ற தேவர்கள் எல்லாம் கூடி என்ன பேசுறாங்கன்னா, ராவணனினுடைய கொடுமை அதிகமாகி கொண்டே வருகிறது, அவனை அழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பிரம்மா சிவா முதலானவர்கள் எல்லாம் விஷ்ணுவை போய் கேட்கிறான். அதற்கு விஷ்ணு என்ன சொல்றாரு, ஒரே வழிதான் இருக்குது, நான் மீண்டும் அவதாரம் எடுக்கிறேன் அப்படிங்கிற. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஹோமம் நடக்கவிருக்கிறது, தசரதன் நேரிலே வர சொல்லி நம்மை அழைத்திருக்கிறான், ஹோமத்தினுடைய முடிவிலே நான் சொல்லுகிறேன். இப்ப நாம ஹோமம் பண்ணா எந்த தெய்வங்கள் வரும், எந்த தெய்வங்களும் வராது கலியுகம். ஆனால் ஹோமத்திலே ஆச்சார்கள் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த தெய்வத்திற்கு கொண்டு போய் அவிர்பாகங்களை சேர்த்தணுமோ அக்னி மூலமா கொடுப்பாங்க, அக்னி அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்ப நம்ம ஹோமத்தினுடைய ஸ்டைல் இது. ஆனால் அந்த காலத்துல எப்படின்னா, ஹோமம் என்றால் தெய்வங்களை அழைத்தால் தெய்வங்களே வரும், பிரம்மானா பிரம்மாவே வருவார், அவங்கவுங்களோட அவிர்பாகத்தை அவங்கவுங்களே வாங்கிக்கணும். அக்னியில போட்ட அவிர்பாகம் அக்னிக்கு மட்டும், அக்னிக்கு கொடுக்கப்பட்ட அவிர்பாகம் அக்னிக்கு மட்டும், மீதி அந்தந்த தெய்வங்களே வந்தது. தசரதன் நடத்திய ஹோமத்திலே